வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாதர் சமையலில் ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் இப்போதைக்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் மழை காலத்தில் வந்து பதுங்கி இருந்த எல்லா எறும்புகளும் மொத்தமாக படையெடுத்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் சுத்தமாக கிச்சனில் இருக்கவே முடியல, எந்த பொருளும் வைக்கவும் முடியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக எறும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் தான் அதிகமாக சேமிக்கும், சேமித்ததை மழை காலத்தில் வச்சு யூஸ் பண்ணிக்கும். இன்றைக்கி நம்ம எறும்பு வராமல் இருக்கிறதுக்கான மொத்தமாக 10 டிப்ஸ் பார்க்க போகிறோம். எது உங்களுக்கு சுலபமாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய சாக் பீஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் இருக்கிறனால இந்த சுண்ணாம்பு வாடைக்கே வந்து எறும்புகள் வந்து பிடிக்காமல் வராது. உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துல எறும்பு வருதோ அந்தந்த இடத்துல சின்னதாக ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டு விடுங்க. எறும்பு சாக் பீஸ்லாம் கூட தேவையில்லை, வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் சாக் பீஸே போதுமானது. இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். இந்த மஞ்சள் தூள் வாசனைக்கும் சுத்தமாக எறும்பு வராது. இந்த மஞ்சள் தூளை எப்படி நம்ம அப்ளை பண்ணோம்னா, எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு எறும்பு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல லைன் மாதிரியே நீங்கள் வந்து வைக்கலாம். சப்போஸ் இல்லை, நீங்கள் வந்து ஒரு இனிப்பான பொருளோ இல்லை எதோ கிச்சன் மேடையில் ஏதாவது பொருள் மேலே எறும்பு முக்கிற மாதிரி தோணுச்சுன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பொருளை சுற்றி இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் போட்டு வச்சுருங்க. மஞ்சள் பொடியால் குலோப் ஜாமுன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செய்யும் போது, நீங்கள் வந்து சக்கரைப்பாக்கு வந்து ஊறுறதுக்காக வெளியே வைக்கும் போது இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இதுவும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா தண்ணி மேலே கூட அந்த மாதிரி பாத்திரத்தை வச்சுக்கலாம். அடுத்து இந்த மஞ்சள் பொடி வந்து உங்களுக்கு டைல்ஸ்லலாம் யூஸ் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் அதுக்கு பதிலாக இன்ஸ்டெண்டாக என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் யூஸ் பண்ணலாம். இந்த மிளகுத்தூளோட காட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எறும்பு வராது. அதே மாதிரி ரவுண்டாக கூட போடலாம், இல்லை புத்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து இது மேலே தூவி விட்டுடலாம். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில நேரத்தில் வந்து எறும்பு வந்து பொந்தில் வந்து கூடு கட்டியிருக்கும். ஸோ பொந்துக்குள்ளே வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி பட்ஸ் எடுத்துக்கோங்க. பட்ஸோட ஒரு மூலையில் வந்து இந்த மாதிரி மஞ்சள் பொடி தடவிட்டு அதை பொந்துக்குள்ளே விடுங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து மஞ்சள் கரை ஆகும்னு பயம் இருந்தால், அதுக்கு பதிலாக நீங்கள் மிளகுத்தூளில் கூட இந்த மாதிரி வந்து உள்ளே விடலாம். அடுத்ததாக இந்த மாதிரி வெயில் காலத்தில் அதிகமாக மெயினாக வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பாக்ஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சக்கரை போட்டு வைக்கக்கூடிய பாக்ஸை வந்து மெயினாக வந்து பாதுகாத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி மொத்தமாக ஸ்டோர் பண்ணக்கூடிய சக்கரை பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி கிராம்பு எடுத்துக்கோங்க. சப்போஸ் கிராம் டைரெக்டாக சேர்க்க பிடிக்கலன்னா ஒரு சின்ன பொட்டலத்துலேயோ அல்லது ஒரு முடிச்சு போட்ட ஒரு துணியிலையோ வந்து சேர்த்து கட்டி உள்ளே வச்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சுத்தமாக இந்த வாடைக்கு எறும்பு வரவே வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிப்ஸ்னால், நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸை எப்படி எறும்புக்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுன்னா, நம்ம ஸ்நாக்ஸ் வந்து எந்த இடத்துல வைப்போம் நமக்கே தெரியாது, ஆனால் எறும்பு கரெக்டாக கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சிரும். இப்போ எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பிஸ்கெட் பாக்கெட் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு வாளியில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை கீழே வைக்காமல் நம்ம மேலே வந்து மாட்டி விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வாளியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுகரு அதே மாதிரி ப்ரௌன் சுகர் வெல்லம் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மாட்டி வைக்கிறதுனால அதிகமாக எறும்பு முக்கியமாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி தான் மாட்டி வைப்போம். இந்த மாதிரி குழந்தைங்க தூங்குற தொட்டில் கம்பியெலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸும் இதில் போட்டுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் எந்த இடத்துலையாவது எறும்பு வந்து ஒரு புத்து கட்டியிருக்கு அப்படின்ற பட்சத்தில், வீட்டில் இருக்கக்கூடிய பெருங்காயத்தூளை வந்து அந்த புத்து மேலே நீங்கள் சேர்த்துட்டாலே போதும், அந்த வாசனைக்கு எறும்பு உடனே அந்த இடத்துல வந்து களைஞ்சு போயிடும். சப்போஸ் உங்களுக்கு திரும்பி அந்த எறும்பு வந்து வர மாதிரி இருந்தால், அந்த வாசனை போனதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சமாக வந்து கொட்டி விடுங்க, சுத்தமாக வராது. நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து மரம் செடியெலாம் வளர்ப்பீங்க, அந்த மாதிரி தோட்டத்துலலாம் வச்சுருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எறும்பு புத்து வச்சிருச்சுன்னா அதில் பூக்கிற பூவிலேருந்து பழம் வரைக்கும் எல்லாமே எறும்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், நாங்கள் வச்ச வாழை மரத்துக்கு பக்கத்தில் பெரிய எறும்பு ஃபேக்ட்ரியே இருக்குது. இங்கேருந்து பார்க்க அவ்வளோக்கா தெரியல, ஸோ பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்கள். அங்கங்கே பொந்து பொந்தாக இருக்குது, அதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எறும்பாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் சிம்பிளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வளர்க்குற செடியோட செடியாக கொஞ்சமாக புதினா இலைகளையும் சேர்த்து வளங்க. அதுக்கு சுத்தமாக அந்த வாசத்துக்கு வரவே வராது எறும்பு. அப்படி புதினா இலைகள் இல்லை வளர்க்கலை அப்படின்னா சிம்பிள், நம்ம வச்சுருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெருங்காய பொடியை வந்து லைட்டாக தூவி விடுங்க. இந்த வாசனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு வந்து களைஞ்சு போயிடும். அந்தந்த பொந்துக்குள்ளே மட்டும் மெயினாக வந்து நிறைய தூவி விட்டுருங்க, அங்கே தான் நிறைய எறும்பு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். எலுமிச்சை பழத்தோட ஜூஸை வந்து லைட்டாக வந்து எறும்பு புத்து மேலேயோ அல்லது எறும்பு வரக்கூடிய இடத்துலையோ தேய்ச்சி விட்டாலே போதும். இந்த வாசனையும் வந்து பார்த்திங்கன்னா எறும்புகளுக்கு அலர்ஜி ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து இந்த வாசனைக்கும் சுத்தமாக வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான சொல்யூஷன் செய்ய போகிறோம். மற்ற எல்லா பொருட்களையும் வந்து நம்ம கிச்சன்லேயோ வீட்லேயோ யூஸ் பண்ணலாம், பட் பாத்ரூம்லேயும் கூட வந்து எறும்பு அதிகமாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும் இந்த பொருள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம ஒரு ஸ்ப்ரே செய்ய போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஆப்பர் சோடா அதாவது பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்த அதே ஸ்பூனில்
4 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் வினிகர் ஊற்றினோடனே வந்து ரியாக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி நுர நுறையாக பொங்க ஆரம்பிக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இதோட நான் ஒரே ஒரு கற்பூரம் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஒரு கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் ரெண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பூன் வச்சு இதை நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுறலாம், கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இப்போ அதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இதோட நல்லா கலந்து விடுறதுக்கு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான ஸ்ப்ரே ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணலாம், டாய்லெட்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், ரெஸ்ட் ரூம்ஸில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணும்போது செவத்துலலாம் அடித்தா கொஞ்சம் கரப்படுற மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க இது பாத்ரூம்ஸில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வீட்டில் யூஸ் பண்ணாலுமே வந்து செவத்துலலாம் எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த ஸ்ப்ரே அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எறும்பெல்லாம் எரிச்சல் காரணமாக செத்து போயிடும். வீட்டில் நிறைய எறும்பு இருக்குது, ஸோ எறும்பு போகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கான டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.